जय जय शंकर हर हर शंकर, जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर। காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான வித்வான் சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர். அனந்தராம தீட்சிதர் சேங்காலிபுரம் தீட்சிதர்னு பேரை கேட்டாலே நமக்கு உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறாப்புல அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினவர். இவர் தஞ்சாவூர் ஜில்லாவில் சேங்காலிபுரம்ங்கிற கிராமத்தில் தலைமுறை தலைமுறையாக சோமயாகம் பண்ணி நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வந்த பெரிய அக்னிஹோத்திர பரம்பரையில் வந்தவர். இவர் அப்பா பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதர். இவர் காஞ்சி மடத்தோட நெருங்கின தொடர்பு உண்டு. அடிக்கடி பெரியவாள் வந்து தரிசனம் பண்ணுறது. அப்படி தரிசனம் பண்ணுறது எல்லாம் தன்னோட குழந்தைகளான அனந்தராம் தீட்சிதர் அவள் கூட பிறந்தவாள் எல்லாம் அப்பப்போ அழிச்சின்னு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாள். சேங்காலிபுரம் தீட்சிதர் அப்பாட்டியே வேதாத்தியானம் பண்ணினர். அதுக்கப்புறம் அப்பா ஏற்பாடு பண்ண காவியங்கள் எல்லாம் போய் படித்தார். காவியங்கள்லாம் படிச்சுட்டு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுருக்கிறது. அப்பா அடிக்கடி பிள்ளைகளை அழிச்சுட்டு மடத்துக்கு வரணும்னு சொன்னால அது மாதிரி ஒரு சமயம் இந்த சிறுவன் அனந்தராம தீட்சிதரை அழிச்சுட்டு கும்பகோணம் மடத்தில் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். வந்து சுப்பிரமணிய தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட புள்ள அனந்தராமன் அப்படின்னு சொன்னோடனே பெரியவா இந்த குழந்தையை பார்த்தா. பார்த்துட்டு என்ன தோணித்தோ தெரியல. உடனே கூட இருக்கிறவர்கிட்ட நீ என்ன பண்ணு, மடத்து லைப்ரரிக்கு போய் அதில் பிரசன்ன ராகமன்னு ஒரு புஸ்தகம் அதை எடுத்துன்னு வா அப்படின்னா. உடனே அவர் போனார் லைப்ரரியிலேருந்து பிரசன்ன ராகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், சின்ன காவியம், அந்த காவிய புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்தோடனே இந்த குழந்தை சின்ன பையன் அனந்தராமன் நமஸ்காரம் பண்ண சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி இந்த புஸ்தகத்தை கொடுத்து இதை படி அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணான். இது பெரியவா கையால் அனந்தராம தீட்சிதருக்கு சின்ன பையனாக இருக்கிறதே பெரியவா கொடுத்து அனுகிரகம் பண்ணது பிரசன்ன ராகம்ங்கிற சின்ன காவிய புஸ்தகம். பிற்காலத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்கிற அப்படி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா பிரசன்ன ராகம்னு, அது பெரியவா பிரசாதமாக கொடுத்ததுனால நானும் அதை பல தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். அப்படி படித்ததுனால தான் போல இருக்குது. அப்படி நான் அந்த பெரியவா கொடுத்த அந்த புஸ்தகத்தை பிரசன்னராவத்தை திருப்பி திருப்பி படித்து பெரியவா அனுகிரகம் பண்ணினத்தினால்தான் போல இருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்கலும் பிரபலமாக இருக்கிற புகழ்பெற்ற ஒரு உபன்யாசகராக இருக்கேன் அப்படின்னா என்னோட இந்த வெற்றிக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த பெரியவா அன்னைக்கு பண்ணின அனுகிரகமும் அவள் கொடுத்த அந்த புஸ்தக பிரசாதமும் அப்படின்னு ரொம்ப நன்றி பெருக்கோட அவர் அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற அந்த அனந்தராம தீட்சிதர் பெரியவா அப்படி புஸ்தகம் கொடுத்து ஆரம்பித்து வச்சது அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு. ஒரு காலத்தில் உபன்யாசம் அப்படின்னாலே யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறவா ஏதோ வயசானவா அவள்லாம் தான் கேட்குறாப்புல இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையை மாற்றி பெரிய பண்டிதர்கள்லேருந்து பரம பாமரர்கள் முதற்கொண்டு ஆசை ஆசையாக உபன்யாசம் கேட்குறாப்புல ஒரு அந்த உபன்யாச ஒரு ஃபீல்டில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணார் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கு முக்கிய காரணம் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அவரோட உபன்யாசத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அப்படி கேட்கறது அப்படின்னா அத்தனை பேரையும் ஆகர்ஷிக்கிறாப்புல ஒரு வாக்விலாசம் அப்படின்லாம் ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் பெரியவாளோட அனுகிரகம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் அதில் முக்கியமான விசேஷம். அப்படி உலக பிரசித்தமாக அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறது 1957 வருஷத்தில் கடைசியில் அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் பெரியவா சென்னையில் கேம்பில் இருந்தா முகாமிட்டு இருந்தா. அப்போ தன்னோட
சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகளோட இருந்தா. அப்போ பல நாட்கள் மயிலாப்பூர்ல இருந்தா, அப்புறம் சென்னையில பல இடங்களுக்கு போய் அவ முகாம்லாம் விட்டுருந்து இருந்திருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படி இல்லையா, அப்படி மயிலாப்பூர்ல இருக்கிறதே பக்கத்துல திருவல்லிக்கேணியில சேங்காரிபுரம் அனந்தராம தீட்சிதரோட ராமாயண பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கு. பல நாட்களா நடக்குது. அவளோட பிரவச்சனம் எல்லாம் பல நாட்கள்ல தான் சொல்லுவா, ரொம்ப விஸ்தாரமா சொல்லுவா. அப்படி சொல்றதையே பல தர்மங்களை எடுத்து சொல்றது அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ உபன்யாசகர் அப்படின்னா வெறும் வரட்டு கதையை மட்டும் சொல்லிடாத, அந்த கதையோட தாத்பரியம் என்ன, அந்த கதையை சொல்றதையே அதுல நமக்கு தேவையான நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களை நாம சரிபடுத்திக்கிறா, அப்புறம் நமக்கு தர்மங்களையும் எடுத்து சொல்றதான் வாழ்க்கெல்லாம் பெரிய விசேஷம். அதுதான் அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது. அந்த ஒரு அனுஷ்டானம் உள்ள பரம்பரையில வந்திருக்கிறதுனால அவ என்ன பண்ணுவா அப்படின்னு, அது அவ ரத்தத்துல ஊறி இருக்கிறதுனால அதை எடுத்து சொல்றத ஒரு முக்கியமான குறிக்கோளா வச்சுருப்பா. அப்படி இவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அதனால பல நாட்கள் அந்த உபன்யாசம் நடக்கும். அப்படி இருக்கிறதையும் பக்கத்துல மயிலாப்பூர்ல இருந்ததுனால முடிஞ்ச போது வந்து வந்து இவர் தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்ட மயிலாப்பூர்ல வந்திருக்கதே சொல்றாரு, திருவல்லிக்கேணியில ராமாயண பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கு, பெரியவா ஒரு தரம் நேர வந்து அனுகிரகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பெரியவா வந்து நேர வரணும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சோடனே பெரியவா உடனே சந்தோஷப்பட்டு, அப்படியா இன்னைக்கே வந்துடுறேனே அப்படின்னா, இன்னி சாயந்தரமே வந்துடுவேனே அப்படின்னா, இது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் போயாச்சு. உடனே சாயந்தரம் என்ன பண்ணார், பெரியவா கிளம்பி 7:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில அவர் பிரவச்சனம் நடக்கிற இடத்துக்கு போனா, முன்னால உட்காந்துட்டு பிரவச்சனத்தை கேட்கிறா. செங்காலிபுரம் தீட்சிதர் வெறுமன உபன்யாசம் பண்ணாலே எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். இன்னும் பெரியவாளே ஏதாப்புல வந்து உட்காந்துருக்கா, பெரியவா புது பெரியவா எல்லாரும் உட்காந்துன்னு கேட்டுட்டு இருக்காருன்னா, அவருக்கு எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், அப்படியே பொழிஞ்சு தள்ளுறார். அப்படி ஒரு பிரவச்சனம், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. நம்ம கூப்பிட்டோன்னு பெரியவா அப்படி வந்துட்டாளே, வந்து அனுகிரகம் பண்றாளே அப்படின்னு. அது முடியறதுக்கு முன்னாலே என்ன பண்ணினார், பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், பெரியவா வந்திருக்கா 2 வார்த்தை ஏதானும் சொல்லணும், எங்களுக்குலாம் ஒரு அனுகிரக பாஷணம் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண, உடனே பெரியவா அப்போ ஒரு சின்னதா ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணின. ரொம்ப அதோட சாரம் மட்டும் என்னங்கிறத சொல்றேன். பெரியவா சொல்றா, வேதம் மனிதன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அவனோட நன்னா வாழறதுக்காக சில விஷயங்களை பிரபு மாதிரி சொல்லும். பிரபுன்னாலே எஜமானன் தானே, எஜமானன் போல சொல்லும், உத்தரவு போடும், அது அட்வைஸ் எல்லாம் பண்ணாது. எப்படி உத்தரவு, ஒரு எஜமானன்னா தன் வேலையாள என்ன பண்ணுவா, கெஞ்சுவாளா, என்ன இப்படி பண்ணா அப்ப தேவையில்ல, அப்படி பண்ணா தேவையில்ல ப்ளீஸ்ன்னு சொல்லுவாளா, மாட்டா, ஆர்டர் தானே போடுவா. அத மாதிரி வேதம் பிரபு, ஏன்னா ஈஸ்வரனோட வாக்குன்னா அது, அதனால அது ஆணையா சொல்லும். சத்தியம் வத தர்மம் ஜர, உதாரணத்துக்கு எல்லாம் சொல்லணும்னா சத்தியத்தை பேசு, தர்ம வழியில நடந்துக்கோ அப்படின்லாம் ஆர்டரா போடும். இது வேதத்தோட குணம், இப்படி ஆர்டர் போடும் வேதம் பிரபுவா. புராணம் என்ன பண்ணும் அப்படின்னா, நண்பனை போல ஃப்ரெண்டை போல சுஹ்ருத் அப்படின்னு பேரு, அந்த நண்பனை போல நமக்கு நன்மை தர விஷயங்களை ஹிதமா சொல்லும். எப்பொழுதுமே ஃப்ரெண்டு நமக்கு அட்வைஸ் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நமக்கு அதுவும் பிடிச்ச ஹிதமான ஃப்ரெண்டா இருந்தா அவ சொல்றது எல்லாமே நமக்கு சரியா தான் படும், நல்லதா படும். அத மாதிரி புராணம் நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ஹிதமா சொல்லும். அடுத்தது மனைவி, அவன் என்ன பண்ணுவான்னு, நமக்கு உள்ள நல்ல விஷயங்களை சில சமயத்துல அட்வைஸ் எல்லாம் பண்ணுவா, அதைத்தான் காவியங்கள்லாம் பண்றது. இந்த காவியங்கள்லாம் மனைவியை போல நமக்கு ஹிதமானதை சொல்லும். வேதம் நமக்கு எஜமானன் மாதிரி சொல்லும். புராணம் நமக்கு நண்பர் மாதிரி நல்லதை சொல்லும். காவியங்கள் நமக்கு மனைவி மாதிரி ஹிதத்தை சொல்லும். ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னு, சில சமயத்துல எஜமானன் சொல்ற கட்டளையே மீறுவோம், சொல்றத கேட்க முடியாதையும் இருக்கும். அதே மாதிரி மனைவி சொன்னதையும் சில சமயத்துல இக்னோர் பண்ணுவோம், அவ சொன்னதையும் கேட்க மாட்டோம். ஆனால் நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பரா இருந்தா அவ சொல்றத மட்டும் நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது, அதை இக்னோர் பண்ணவே மாட்டோம், கேட்போம். அத போலதான் புராணம் என்ன பண்றதுன்னு, நாம வேதம் சொல்றதுல அதுபடி சரியா சில சமயங்கள்ல நடக்கலைன்னாலும், காவியங்கள் சொல்றபடி மனைவி சொல்றபடி கேட்காத நடந்தா கூட, இந்த புராணங்கள் சொல்ற ஹிதமான விஷயங்களை நமக்கு எப்பொழுதும் சுகிருத் சம்ஹிதை அப்படின்னு பேரு, நமக்கு ஆத்ம நண்பரோட சொல்ற அட்வைஸ் மாதிரி, அதனால அது நமக்கு எப்பொழுதும் நம்மளை கேட்கக்கூடியவா இருக்கு. ஏன்னா அந்த புராணங்கள் ஒரு கதை வாயிலா சொல்றதையும் நமக்கு அதுபடி மனசுல நம்ம தெச்சுடுறதோ இல்லையோ,
அதுதான் இந்த புராணத்தோட சிறப்பு. எதுக்காக வியாசாச்சாரியர்கள் 18 புராணங்கள்லாம் எழுதினர், இன்னும் வால்மீகி எதுக்கு ராமாயணத்தை எழுதினர், மகாபாரத்தை எழுதினார், வேதவியாசர்லாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு புரியறாப்புல நமக்கு ஹிதமாக சொல்லணும், அதுபடி நாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த புராணங்கள்லாம் இதை மாதிரி வித்வான்கள்லாம் சொல்றதே எல்லாரும் அவசியம் கேட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்கு நல்ல வழியில் வரத்துக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பெரிவா இந்த சமயத்தில் உபன்யாசம் பண்ணிவிட்டு உடனே தீட்சிதருக்கு சால்வையெல்லாம் போற்றி மரியாதையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பெரிவா வந்தால் தீட்சிதரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்பட்டு அன்னைக்கு அது முடிஞ்சுருத்தோம். மறுநாளைக்கு மயிலாப்பூரில் பெரியவா கார்த்தால ஸ்நானம்ட்டு இருக்கிறதே கேம்பில் இருக்கிறதே ஒரு ரெகுலராக தினம் தரிசனத்துக்கு வர ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர், ஒரு பக்தர், அவர் பெரியவாவை வந்து நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ணினோன்னு பெரியவா அவர்கிட்ட கிட்டா, ஆமாம் நேற்றுக்கு திருவள்ளிக்கிணையில் தீட்சிதரோட ராமாயண உபன்யாசத்துக்கு நான் போயிருந்தேனே, நடக்கிறது நீ வந்தையோ அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஆமாம் எல்லாம் நன்னா தான் சொல்கிறார், ஆனால் நடுப்புற நடுப்புற மனுஷாவை பற்றி புகழறார், அது ஒன்று இல்லாத இருந்தால் இன்னும் நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது அவரோட கருத்து. இதை சொன்னால் உடனே பெரியவா அவருக்கு பதில் சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமோ, இது வேதம் புறத்தியார்ட்டு இருக்கிற குறையத்தான் எடுத்து சொல்லப்படாது, அது தோஷம்னு சொல்கிறது, அடுத்தவாளோட குறைய ஒருபோதும் சொல்லப்படாது அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆனால் ஒத்தட்ட இருக்கிற சிறப்பை சொல்லப்படாதுன்னு சொல்லலையேன்னா, ஒருத்தரை புகழப்படாதுன்னு சொல்லலையே, ஒருத்தரோட குறையாக தான் பேசப்படாது, ஒருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணப்படாது, அவளோட குறைய எடுத்து ஒருபோதும் சொல்லாதுன்னு தான் சொல்லியிருக்க வழிய, ஒருத்தரை புகழறது தப்புன்னு சொல்லலையே வேதம் அப்படின்னு உடனே சொல்கிறா. ஆனால் ஒருத்தரை புகழறது தப்பு இல்லை அப்படிங்கிறது அதை சொல்லலைன்னா கூட அதுதான் வேதத்தோட அபிப்பிராயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணுங்கிறது இல்லை, ஆனால் அப்படி பண்ணுறதுனால தப்பு இல்லைன்னு தெரிகிறது. ஆனால் உடனே ஒன்றும் ஒருத்தரை புகழ்ந்து பேசுறதே அதோட உள்நோக்கம் என்னங்கிறது, அந்த நோக்கம் என்னங்கிறதுல தான் விஷயம் இருக்குது, அதை பார்க்கணும். ஒருத்தட்ட இருக்கிற நல்ல குணத்தை எடுத்து சொல்கிறதுனால அதை கேட்குற இன்னும் சில பேருக்கு அது மாதிரி நம்மளும் நல்லவாளாக இருக்கணும், நல்லது பண்ணணும்னு தோணலாமே, அதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், ஒரு தூண்டுதலாக இருக்க முடியும். இவா இந்த தர்மத்தை பண்ணினாவா, அந்த தர்மத்தை பண்ணா இவா உடனே பெரிய வள்ளல் மாதிரி அள்ளி கொடுக்குறா அப்படின்னு சொல்றதே மற்றவாளுக்கும் கொடுக்கணும்னு தோணுமோ இல்லையோ, அதனால அப்படி அடுத்தவாளுக்கும் அந்த ஒரு நல்ல குணம் வரணும், அடுத்தவாளுக்கும் அந்த மாதிரி நல்ல செயலில் ஈடுபடணுங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னொருத்தரோட ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்றதுனால புகழ்ந்து சொல்றதுல எனக்கு என்னமோ தப்புன்னு படல தோஷம் இல்லைன்னு தோன்றது. அதுவும் குறிப்பா அது மாதிரி உபன்யாசகளா இருக்கிறவாள்லாம் ஒரு பப்ளிக்ல பேசுறதே அது மாதிரி சொல்றதே 4 பேருக்கு அதுல உற்சாகம் ஏற்படும், மற்றவாளுக்கும் அது மாதிரி தர்ம சிந்தனை வரணும், அதுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் இது மாதிரி இவர் இன்னுமே திருக்கால சந்தியாவந்தனம் விடாது பண்ணுவர் அப்படின்னு அவரை பத்தி சொன்னாக்க அதுக்காக உடனே அவரை புகழறதுங்கிறது அங்க அர்த்தம் இல்லை. இவர் பண்றத சொல்றதுனால காமிக்கிறதுனால இது சந்தியாவந்தனத்துல ஸ்ரத்தை இல்லை போறாதவாளுக்கும் ஓ நம்மளுக்கு அவளை மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணும். இதுக்காகத்தான் புகழ்ந்து அப்படி சொல்றதை வழிய அது ஒரு தோஷம் இல்லை, அதோட நோக்கம் நல்ல விதமா இருந்ததுன்னால் அதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா வந்தவர் தன்னோட தவறை திருத்தின்றார். நமக்கு தான் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரஜிடிஸ்னால இது மாதிரி தோன்றுறதா, நான் பெரியவா எப்படி எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா பாக்குறா, எல்லாத்திலும் உள்ள நல்லதை பாக்குறா அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கிற அந்த அனந்தராம் தீட்சிதர் அப்புறம் கடைசியில் ஆபத் சந்நியாசம் வாங்கிண்டு அவர் சித்தியாகி அவரோட அதிஷ்டானம் சேலத்தில் சின்ன திருப்பதி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அந்த சேலத்தில் தான் அவரோட ஸ்வீகார புத்திரர் ராமகிருஷ்ணர், சேலம் ராமகிருஷ்ணன் ஆடிட்டர் அங்கே இருக்கார். அவர் சொல்வர் அனந்தராம் தீட்சிதர் சித்தி ஆயிட்டர், சித்தி ஆனதுக்கப்புறம் எல்லா காரியங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணன் என்ன பண்ண அந்த குடும்பமே பெரியவாள்கிட்ட போய் போய் பக்தி உள்ள குடும்பம் இல்லையா, இவர் கார் எடுத்துட்டு பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார், சத்தாரா கிட்டேயும் மகாகாங் கிட்டேயும் எங்கேயோ பெரியவா இருக்கா, அந்த இடத்துக்கு இவர் போயிருக்கார். போகிற வழியில் இவர் ஸ்ரீகார புத்திரர், இவர் தீட்சிதருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட புள்ள அதாவது தௌஹித்ர வழியே தான் ஸ்ரீகாரம் பண்ணிட்டார். அதனால தாத்தா ஸ்ரீகார அப்பா ரெண்டு வருவோம். அதனால ராமகிருஷ்ணன் சொல்ற பெரியவாள்கிட்ட போனாக்க
தாத்தான்னு சொன்னாக்க அப்பான்னு சொல்லும் அப்படிங்க. ஏன்னா மெனக்கிட்டு அப்பா மந்திரபூர்வமா அவர் ஸ்ரீகாரம் பண்ணிட்டுக்கிற அப்படின்னா அந்த பித்ருஸ்தானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி திருத்துவா இவர் பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்க, போற வழியில இந்த தாத்தாவோட அதாவது தீட்சிதரோட கேசட்டை கேட்டுட்டு கார்ல போட்டு கெட்டு போயிட்டு இருக்கா. பெரியவா இந்த இடம் வந்துருத்தோம், எங்கேயோ பார்த்தா ஒரு மரத்தடியில பெரியவா உட்காந்துருக்கா. பார்த்தோம்னா அப்படியே நிறுத்தினா காரை ஓரமா நிறுத்திட்டு பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்க. போனோன்னு பெரியவா கேட்டா எல்லா காரியம் எல்லாம் நன்னா ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விரட்சம் சாஞ்சுடுத்தும், தர்ம விரட்சம் சாஞ்சுடுத்தும் அப்படின்னு பெரியவா சொல்லி இனிமே அந்த இடத்த யாராலையும் ஈடுகட்ட முடியாது, அப்படி ஒரு பெரிய தர்ம விரட்சம் சாஞ்சுடுத்து அப்படின்லாம் சொல்லி எல்லா காரியங்களாம் நன்னா நடந்ததா எப்படி வந்து எல்லாம் விசாரிச்சுட்டும் உடனே இனிமே அந்த குரலை எங்க கேட்க போறோம் நம்ம திருப்பி அப்படின்னுட்டு ஏதானோ அவர் பேசினது ஏதாவது ரெக்கார்டு இருக்கோ வச்சிருக்கியோ அப்படின்னு பெரியவா கேட்டாரோ. கேட்டா இவர் சொல்லியிருக்கார் இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு அதை போட்டு காமி அப்படின்னா. போட்டு காமிக்கலாம்னாக்க எப்படி காமிக்கிறது, டேப் ரெக்கார்ட்லாம் எடுத்துன்னு போகல. இவர் அந்த கேசட்டை அவர் கார்ல இருக்கிற அந்த டேப் ரெக்கார்டில் போட்டு வச்சுட்டு கேட்டுன்னு வந்திருக்கார். உடனே இல்லை இல்லை அது கார்ல தான் போட முடியும் அங்கே தான் இருக்கு. அப்படியா அப்படின்ட்டு கார் எங்க இருக்கு நிறுத்திருக்க அப்படின்னா அந்த நான் நிறுத்திருக்கேன்னா உடனே கார் நிறுத்திருக்கிற இடத்துக்கு பெரியவா வந்து காருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த கதவை திறக்க சொல்லிட்டும் அப்படியே கார்லேருந்தே ஆன் பண்ணி ஃபோ பண்ண சொல்லும் அப்படின்னு இவர் உடனே அந்த போட்டிருக்கார். அதை முதல்ல இப்போ ஏதோ கேட்டுன்னு வந்தார் அந்த இடத்துல அப்படியே கார் நின்று நிறுத்திருக்கு இல்லையா அதுலேருந்து கண்டினியூ ஆயிருக்கு. என்ன ஆகுதுன்னா அதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜடபிரதோபாக்கியானமோ ஏதோ நடந்துன்னு இருக்கு, அது வந்திருக்கு, அது வந்துடணும்னு பெரியவா கேட்டுட்டு உடனே பெரியவா சொல்றனா என்ன என்னை பற்றியா சொல்கிறார் அப்படி இதுதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். சரி என்ன பண்ணார் தாத்தா ஏதோ மகான்களோட சரித்திரத்தை பற்றி வருத்தே அதில் ஏதோ ஜடபிரதோபாக்கியானமோ ஏதோ வந்தது கபிலோபாக்கியானமோ ஏதோ வந்திருக்கு அதை கேட்டுட்டு பெரியவா சந்தோஷப்பட்டுட்டு உடனே சொல்கிறா என்னை பற்றியா சொல்கிற அப்படி அப்படின்னா பாகவதத்தில் சொல்கிற அந்த யோகிகளோட மகான்களோடதும் பெரியவாகதையும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அப்படி தீட்சிதட்ட ஒரு அசாத்திய பிரியம் பெரியவாளுக்கு அவர் பண்ணுற அந்த தர்ம கைங்கரியத்தினால அப்படி இருக்கிற அந்த தீட்சிதருக்கு இன்னும் சில ஒரு ரசமான அனுபவம். இப்படி அவருக்கு பெரியவா கதை சொன்னதும் ஒரு ரசமான அனுபவம், அது என்னங்கிறத நாம நாளைக்கு பார்க்கலாம். அதனால நம்ம ஆச்சாரியாளுக்கு பெருமை, அவன் எல்லாத்தையும் காஞ்சனம் லோட்டம் ரெண்டையும் சமானமா நினைச்சவாள், அவன் எத்தனை பௌன தர்மத்துக்கு எடுத்து விட்டு விடுறாள், யாருக்கு தெரியவா கொடுக்கறது தெரியாது, வாங்கறத சில அசடு பார்ப்பன், அவன் என்னவா கொடுக்குறாள்னு தெரியாது. அது பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான், மகாருத்ரம் பண்ண போறாள். அவன் ஆத்ம பூஜைன்னு எப்படி பரமேஸ்வரனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவா பாருங்க உற்சவத்துல, அது மாதிரி பரமேஸ்வரனே தன்னை எஜிக்கிறதுக்காக பண்ணிக்கிற அதிருத்ரம் அது. அவ செலவுன்னா நன்னா செலவிப்பாள், கர்ணன் தான் அவள், அவளுக்கு கொஞ்சமாவே கொடுக்க தெரியாது. ஆச்சாரியளை பத்தி கிட்ட நெருங்கி பழகினவாளுக்கு தான் புரியும், அவன் தெரியவே தெரியாது அவ என்ன நோக்கத்தோடு இருக்காள்னு.